ஒரு கப்பல் நிறுத்துறோம் வந்து 20 மில்லியன்ஸ் காஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஹையர் எண்ட் பிரீமியம் செக்மெண்ட்னு இதை தான் நம்ம சொல்றோம். சர்டிஃபைட் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 23. சோ வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல கொடுத்திருக்கிறது 9 ஏர் பேக். தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமா கிரியேட் பண்ற டெக்னாலஜி வந்து இந்த டைனமிக் ஃபோர்ஸ் இன்ஜின்ல தான் இருக்கு. டிரான்ஸ்மிஷன்ல 3 மோட்ஸ், வந்து இந்த எகனாமி மோட், ஒரு நார்மல் மோட், ஒன்னு ஸ்போர்ட்ஸ் மோட். இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். சோ ஸ்பெசிஃபிக்கா உங்க கிட்ட இருந்து சில பாயிண்ட்ஸ் எங்க வியூஸ்க்காக வேணும். ஒரு இருக்குதே மோசமான ரோட்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க. வெல்கம் பேக் டு ஹைபிரிட் வியூஸ். ஆனாமலைஸ் டொயோட்டா வந்து நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெயினூர் மெயின் ரோட்டில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட பிளான்ட் வந்து நம்ம ஹைரைடர் வீடியோ எடுத்தோம். ஆனாமலைஸோட ஒரு பெரிய பிளான்ட் செட்டப்பில் நம்ம அதை ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அவங்களோட பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆனாமலைஸ் டொயோட்டா. சிட்டி பர்பஸ்க்கு நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து பக்கத்தில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், டெலிவரி எடுக்கணும் அப்படினாலும் இங்கேயும் பிரான்ச்சிலே வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க போகிற வெஹிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட கேம்ரி அப்படிங்கிற வெஹிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸரி செக்மெண்ட் வெஹிக்கல்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு அதை புதுசாக அந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நானும் இல்லை எக்ஸிக்யூட்டிவோ வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ முழு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த கார் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ், இதனால தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த காரோட எண்ட் டு எண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்கன்னா நம்ம டொயோட்டோட கேம்ரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹையரன் செக்மெண்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூமில் ஃபஸ்ட்டு கிளான்ஸ் அதாவது ஃபஸ்ட் இன்ட்ரோலே நம்ம சொல்லியிருந்தோம். ஏதாவது நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட் கார்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட என் டு என் பார்க்க போகிறோம். ஸோ இதை பேசிக்காக நம்ம டொயோட்டோ கேம்ரி பற்றி பேசணும் அப்படின்னா டிஎன்ஜிஏ அப்படின்னு சொல்லுவோம். இது லெக்சஸ் பிளாட்ஃபார்ம். டிஎன்ஜிஏனா டொயோட்டா நியூலி குளோபல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது வேரியேஷன், இப்போ சடனாக இருந்தாலும் சரி, ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, எஸ்யூவி இருந்தாலும் சரி, மிட்சைஸ் எஸ்யூவி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் டிஎன்ஜி அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல இவ்வளோ ஒரு டெக்னாலஜி இன்பில்ட் பண்ணி இப்படி ஒரு ப்ரீமியம்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கார் தான் டொயோட்டா கேம்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் லோகோல இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஏன் இந்த ப்ளூ கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹைபிரிட் கார் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ளூ கலர்ல இந்த லோகோ டிசைன் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஒரு ஏரோடைனமிக் ஸ்டேப், ஒரு ஒய்ட் ஆங்கிள். ஸோ நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் ஒரு கப்பல் மாதிரி ஒரு வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஒய்ட் ஆங்கிள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான அந்த ஏரோடைனமிக் ஷேப்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் மட்டுமே டிசைன் பண்ண ஒரு கேமரி. என்ன அப்படின்னா ஃபாக் லாம்ப், எல்லாமே ஃபாக் லாம்ப் எல்இடி, டே டைம் டிஆர்எல், சைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி, ப்ரொஜெக்டர் லாம்ப் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் எல்லாமே எல்இடியில் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஹெட் லாம்பை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட் சொல்லணும். ஸோ டொயோட்டோ கேமரியோட ஹெட் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டஸ்க் ஹெட் லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி நம்ம பிரைட்னஸ், அதாவது இப்போ 6 o'clockனா ஒரு பிரைட்னஸ் வரும், ஒரு 8 o'clockனா ஒரு பிரைட்னஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டொயோட்டோ கேமரியில் உள்ள ஹெட் லாம்ப்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ மீ ஹோம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பார்க்கிங்கில் ஒரு 100 cars ப்ளஸ் நடுவில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது இருந்து ரிமோட் கீழே நம்ம அன்லாக் பண்ணாவே நம்மளோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும், நம்ம இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட் பண்ணும். நம்ம அதை வச்சு நம்ம சென்ஸ் பண்ணி நம்ம கார் இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் ஃபாலோ மீ ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாக் லாம்ப் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிட் பிளேட்டுக்கும் பக்கத்தில் எல்இடிலேயே இந்த ஃபாக் லாம்ப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்யூர் ஒயிட் எல்இடி ஃபாக் லாம்ப். இதெல்லாமே கீழே பாருங்கள், ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் காரோட விசிபிலிட்டி உங்களுக்கு இதிலே கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் ஆங்கிளில் ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக் தரணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒரு இது இன்செர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. டொயோட்டோட லோகோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேடு வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் இன்செர்ட்ஸோட வந்துடும். நம்மளோட விண்ட்ஷீல்டை பற்றி பேசணும். இது வந்து டிஃபால்ட்டாகவே யூவி ப்ரொடெக்ஷனால் கொடுக்கக்கூடிய ஒரு விண்ட்ஷீல்டு நம்ம டொயோட்டா கேமரியில். யூவினாவே அந்த ப்ரொடெக்ஷன் தெரியும். நம்ம வந்து மற்ற பிராண்ட் காஸ்லாம் எடுத்து சன்ஃபிலிம் நம்ம கோட்டிங்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு யூவி ப்ரொடெக்ஷன் கோட்டிங் தேவையே இல்லை. ஓஆர்விஎம் வித் இண்டிகேட்டர்ஸ், ஆட்டோ ஃபோல்டு நம்ம சைடு மிரர்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஹாங் ஹைப்ரிடுங்கிறது இங்கே போல்டு லுக்கில் ஒரு க்ரோம் இன்செட்ஸில் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் சைஸ் பாருங்கள், ஒரு டயரோட ஹைட் வீல்ஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக் டைப் டைமண்ட் கட் அலாய்ஸ், 18 inches உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். 45 mm வந்து டயரோட ஹைட் வந்துடும். 235 வந்து டயரோட வித்து. அந்த வீல் ஆர்ச்சோட இன்ச் பார்த்தீங்கன்னா 18 mm வந்துடும். ஸோ இதுதான் நம்ம 18 inch கேமரியில் ஃபோக் டைமண்ட் கட் அலாய் வீல். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அதாவது லென்த்தியான வெஹிக்கிளுக்கு ஸோ சின்ன ஒரு டோர் கொடுத்தா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்காகவே எவ்வளோ லென்த்தியான ஒரு வித்தான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது க்ரோம் இன்சர்ட்ஸோடு வந்துடும். இந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் எங்கேருந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் ரைட் சைடு உள்ள சைடு மிரரில் ஸ்டார்ட் ஆகி
மேலேருந்து கீழே போய் அதாவது எண்டில் இருக்க செகண்ட் சீட் கார்னரில் ஒரு பெண்ட் ஆகி திருப்பி அது ஃபாலோ ஆகி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேயே வந்துடும். ஒரு ப்ரீமியம் லுக்காக இந்த மாதிரியான குரோம் இன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஹேண்டிலுக்கு குரோம் இன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரோடைனமிக் பாடிங்கிறது இந்த சைடில் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இங்கிருந்து அந்த ஃபாலோ அதாவது அந்த லைன் காமிக்கிறேன், அந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்கான சைடில் ஒரு பேட்டர்ன். ஓவரலாக சொல்ல போனால் நம்ம ஃபாரினில் உள்ள லெக்ஸஸ் செக்மெண்ட்டோட சேம் இதை வச்சு தான் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு டொயோட்டாவில் கேமரி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடும். ஸோ நம்ம சன்ரூஃப் டொயோட்டா கேமரியில் நெக்ஸ்ட்டு 18-inch அலைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாச்சு. பின்னாடி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா யூவி கிளாஸு, இது மட்டும் இல்லாமல் சைடு விண்டோஸும் பார்த்தீங்கன்னா யூவி கிளாஸில் தான் இது பண்ணியிருக்காங்க. பேக்கில் டிஃபாகர் வந்துடும் ஆஸ் யூஷுவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஷேப்பில் ஒரு டெயில் லேம்ப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியால் மட்டுமே டிசைன் பண்ணுது. ஸோ இங்கேயும் அந்த ஹைப்ரிடுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என் டு என் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்ரிட் வெஹிக்கல் அப்படிங்கிறதுனால பேக்லேயே அந்த ஹைப்ரிடுங்கிற பேட்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிடுக்கான மீன் பண்ணக்கூடிய நம்ம டொயோட்டாவோட குளோபல் லோகோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ரிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் இன்சஸ் பிளேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3D டைமென்ஷன் ஷேப்பில் ஒரு வெளியில் அதாவது பட்டன் டைப்பில் இங்கே பேஜிங் பண்ணியிருக்காங்க நம்ம கேம்ரி அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளில். பிகாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா கேமரோடய. ஸோ இன் புள்ளி வந்து லெதர் வேப்பில் டிசைன் பண்ணால் ஒரு இன்டீரியர்னே சொல்லலாம். டியூயல் டோன் ப்ளஸ் உட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் கிளிப்ஸில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். என் அதாவது ஹையர் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வித் ஆம்ரெஸ்ட்டோடு வந்துடும். இது வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்லேயும் இந்த இடத்துல ஒரு அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே லெதரில் ஃபினிஷ் பண்ண வேப் பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு லைன்ஸோடு வந்துடும். இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாகவே வந்து ப்ரீமியம்க்காக ஒரு டிசைன் பண்ண ஒரு இன்டீரியர்னே சொல்லலாம். இதுதான் நம்ம கேமரியோட லெஃப்ட் சைடு. இங்கேருந்து டேஷ்போர்டில் ஆரம்பித்து இந்த உட் ஃபினிஷ் இங்கேருந்து இந்த ஏர் வெண்டில் ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே வந்து சென்டர் கன்சோல் வரைக்கும் வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரஸ்ட் வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் விசிபிலிட்டிக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்டி பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம கேமரியோட இன்டீரியர். JBL பில்ட் பண்ண ஒரு 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க JBL. ஸோ 9 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து 1 சப் ஊஃபர். ஸோ இதுதான் நம்ம JBL ப்ராடக்ட்டில் பில்ட் பண்ண ஒரு மியூசிக் சிஸ்டம். ஸோ JBL பிராண்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு அதுக்கான குவாலிட்டி இருக்கும், ஸோ அதுக்கான கிளாரிட்டி அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஹையர் எண்ட் ஒரு பிராண்ட்லேயே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம டொயோட்டோட கேமரியில். பார்த்திங்கன்னா நம்ம டொயோட்டோட கேமரிலையும் வந்து பார்த்திங்கன்னா 3-zone ஏசி, அதாவது பார்த்திங்கன்னா கோ டிரைவருக்கு செப்பரேட் கம்ப்ரெசர் ப்ளஸ் வந்து டிரைவருக்கு செப்பரேட் கம்ப்ரெசர் ப்ளஸ் வந்து பேக் சைடு செகண்ட் ரோல் இருக்கவங்களுக்கும் செப்பரேட்டாக கம்ப்ரெசர் கொடுத்து அதுக்கு கண்ட்ரோல்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம். ஸோ பியூராக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டில், ஸோ அதனால தான் நானோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நான் பேக் ரோல் ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி அதுக்கு தனியாக உள்ள கண்ட்ரோல்ஸ் அது அதுக்கான அந்த ஆம்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே சென்டரில் யூஸ் பண்ணுற மிரரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்டி டிம்மிங் மிரர்னே சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு வெஹிக்கிள் ஒரு ஹெவி பவரில் லைட் போட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது வந்து மாறிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. நம்ம டிரைவ் பண்ணும்போது இது வந்து கண்ணு கூசாது இந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டிக்லர் கோட்டிங்கில் நம்ம இந்த சென்ட்ரலைஸ்டு மிரர் கொடுத்துருக்காங்க. விண்டோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா விண்டோ வந்து சென்ஸ் பண்ணி ஓப்பன் ஆக க்ளோஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டோ மோட்ஸில் டிசைன் பண்ணக்கூடிய நம்ம சைட் டோரோட விண்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ட் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 10-way எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்னே சொல்லலாம், எலக்ட்ரிக் சீட்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் ரெண்டுமே உங்களுக்கு எலக்ட்ரிக் சீட் வந்து வென்டிலேட்டட் சீட் வந்துடும். ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ்லோடு கொடுத்துருக்காங்க. இந்த கியர் லிவர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டியாக சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்க்கிங் மோடு, ரிவர்ஸ் மோடு, நியூட்ரல் மோடு, டிரைவிங் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனில் 3 மோட்ஸ், ஒன்று வந்து எக்கானமி மோடு, ஒன்று நார்மல் மோடு, ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. இந்த நார்மல் மோடு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்கானமி மோடு வந்து நம்ம அதிகமாக டிராஃபிக் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து நம்ம லாங்கில் போகிறோம், ஒரு ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ் மோட்ல கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் ஆகும், அதாவது எலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இவி மோட் அப்படிங்கிறது பியூர் இவியில் டிரைவ் ஆகும். ஸோ அதுக்கான இவி மோடு. இந்த ஹோல்டு பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலேட்டர்லேருந்து கால் எடுக்கும்போது அந்த சின்னதாக 5-10 கிலோமீட்டர்ஸ் கூட போகிற ஸ்பீடு வந்து அது போகாது, ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய ஸ்பீடு வந்து நம்ம இந்த மோடு சூஸ் பண்ணிட்டு அது போகாது. இது நம்ம ஆஸ் யூஸ்வல் ஹேண்ட் பிரேக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோ டிரைவர் டிரைவருக்கான அட்ஜஸ்டபிள் அதாவது வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் ஹையாக இருக்குது வென்டிலேட்டட், இதில் வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு இதுக்கும். நெக்ஸ்ட் இந்த கன்சோலில் இங்கே பார்த்தீங்கன்னா
ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும். ஸோ நம்ம டொயோட்டா கேம்ரியோட ஸ்டேரிங் வீல் இது தான். நெக்ஸ்ட்டில் சென்டரில் வந்து ஹாரன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் அப் அண்ட் ஸ்விட்ச். இதுக்கு ஃபுல்லாகவே டெலிகாலிங்கான கண்ட்ரோல்ஸ் இந்த சைடு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிச்சஸ் இந்த சைடு வந்துடும். இது ஹெட்லைட்டுக்கான ஸ்டிக்கு, இது பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான ஸ்டிக்கு. இந்த இடத்துல ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா டேன் கலரில் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிப் லைன் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டியூயல் டோனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக இந்த மாதிரியான ஒரு டிசைன் இன்டீரியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி லுக்கில் வரும். அதே கிளாசி லுக் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பியானோ பிளாக்கில் இந்த சென்டர் கன்சோலில் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோலில் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட சைடு கண்டினியூட்டி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து டேன் லெதரில் வேப் பண்ணி இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பியானோ பிளாக்குக்கும் இந்த டேன் லெதர் கலருக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு உட் ஃபினிஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கண்டினியூ ஆகி இங்கே வருது. எல்லாமே வந்து என் டு என் நம்ம ப்ரீமியமாக விசிபிலிட்டி அவுட்லுக் தரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரியான டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம டொயோட்டா கேம்ரியில். நெக்ஸ்ட் அந்த பியானோ பிளாக் பாருங்கள், இந்த இடத்துல கண்டினியூ ஒரு கிளாசி லுக்கில் உங்களுக்கு விசிபிலிட்டியில் தரும். ஸோ இதுதான் வந்து நம்ம டொயோட்டா கேம்ரியோட இன்டீரியர். இங்கே பாருங்கள் அந்த டேஷ்போர்டில் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், அதாவது நம்ம என்ன மோடில் இருக்கோம், ஈவியா ஹைப்ரிடா பெட்ரோலில் ஓடுதான்னு இண்டிகேஷன்ஸ் காமிச்சிரும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், எத்தனை டெம்பரேச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிரும். ஈக்கோமீட்டர், அதாவது நம்ம மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளஸ்டர்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம டொயோட்டா கேமரோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ஸ். ஸோ டைம் ஓடும், ப்ளஸ் வந்து ஹேண்ட் பிரேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவியில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் இந்த க்ரீன் கலர் சிக்னல் ஈவி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும்போதே சீட் மூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ கிட்ட போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். ரிவேஸில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரிவேஸில் போகும். ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட். இந்த இடத்துல யூஸ்வலாக எல்லா இதில் வெஹிக்கிளையும் ஒரு மாதிரி க்ளோ பாக்ஸ் ஒரு ஹியூஜ் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்ச்க்கான இது, அதாவது இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது இந்த எல்இடிக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏர் இன்டேக் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சன்ரூஃப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம சன்ரூஃப். பார்த்தீங்கன்னா மேலே மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இந்த ரிவ்யூ இன்டீரியரில் உட்காந்து எடுத்துகிட்ருக்கோம். நம்ம டொயோட்டா கேமரியோட செகண்ட் ரோவில் லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கார் அப்படிங்கிறது இது தான். அதாவது எந்த அளவுக்கு தை சப்போர்ட்லேருந்து இந்த சைடு வர சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து காம்பாக்டாக உட்காரத்துக்கு அந்த ஃபீல் ஆகுது நம்மளுக்கு உட்காரும்போதே. ஸோ ஹெட் ரூமாக இருந்தாலும் சரி, எக் ரூமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இந்த சீட்ஸையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கண்ட்ரோல் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த இதில் டச் ஸ்க்ரீன் பாருங்கள், நம்ம இங்கே ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர் டச் இதில் இதாகும். ஸோ இங்கிருந்தே சீட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணுறது, இங்கிருந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இது பேக்கில் இருக்க இந்த சென்ஸ், அதாவது சன் சைடு சைடு லாங் ப்ரெஸ் பண்ணாவே அது ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அந்த சன்செட். இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதே சேம் லாங் ப்ரெஸ் பண்ணதுமே அது அந்த சன்செட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்து இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெதர் டச் சென்சார் மூலமா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர்லேருந்து வால்யூம்லேருந்து அந்த சன்செட் ப்ளஸ் வந்து ரெண்டு சீட்ஸ்க்கான கண்ட்ரோல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நான் உட்காந்துருக்க சீட்ஸ், இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள சீட்ஸ். இது எல்லாமே இந்த கண்ட்ரோல்லே வந்துடும் உங்களுக்கு இந்த சென்டர் கன்சோலில். ப்ளஸ் வந்து ஏசியோட வெண்ட் பாருங்கள், ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஒரு உட் ஃபினிஷ்லாம் கொடுத்து ஒரு ஃபுல்லி லெதர் வேப்டு லெதரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜஸ் இது போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க 2.1 ஆம்ஸில். ஸோ இதுதான் நம்ம செகண்ட் ரோக்கு. இங்கே பாருங்கள் இந்த லைட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, எவ்வளோ சின்னதாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுவே வந்து பயங்கரமான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த சின்ன லைட்டு பட் ஆனால் ஹெவி பவர்னே சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டியே தெரியும். ஸோ இப்போ டொயோட்டா கேமரோட செகண்ட் ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டொயோட்டா கேமரோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் அதையும். ஸோ வா இங்கே பாருங்கள், ஒரு லென்த்தி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஹியூஜ் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு செடன் கிளாஸில் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்து. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500+ லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. கிளியராக எக்ஸாக்டாக சொல்லுனா இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர்ஸ்லையும் இது வந்து ஒரு 2 மீட்டர் வித்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கில் கொடுத்துருக்குறது ஒரு யூவி ப்ரொடெக்டர் கிளாஸ். டோட்டலாகவே நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவே வந்து ஹைட்ராலிக் தான். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் நம்ம பேனட் ஓப்பன் பண்ணுவோம், இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அந்த ஹைட்ராலிக் கொடுத்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் டொயோட்டா கேம்ரி இன்ஜின், இதுதான் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கேம்ரியோட ஹைப்ரிட் யூனிட். ஸோ இதுக்கான கண்ட்ரோலில் தான் பெட்ரோலா எலக்ட்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் இன்ஜின்.
ஸோ ஒரு பவர்ஃபுல் இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ டோட்டல் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணதே 220 டச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக போகும்னு சொல்லியிருக்காங்க. 218 BHP, 221 என்எம் ஆஃப் டார்க். ஸோ இது வந்து எப்படி வந்து ஹைப்ரிட்லேருந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ஹைப்ரிட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக், அதாவது ஹைப்ரிட்டில் உள்ள எல்லா டொயோட்டா பிராண்ட்லேயுமே இதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஹைப்ரிட் யூனிட்னால தான் பெட்ரோலும் எலக்ட்ரிக்கும் கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஓவர் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன். இது நீங்கள் பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட கூலண்ட் ஆயில் ப்ளஸ் வந்து இதுக்கான இது இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொயோட்டா கேம்ரியோட டீம் லீடர் மிஸ்டர் ராஜசேகர் சார் இருக்கார். ஸோ இவர் தான் நம்ம ஆனமலை டொயோட்டா ப்ரீமியம் செக்மெண்ட் காரோட டீம் லீடர்னே சொல்லலாம். ஹாய் சார். நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது என்னால் நான் எல்லா பிராண்ட் கார் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இருந்து சில பாயிண்ட்ஸ் எங்கள் வியூஸ்க்காக வேணும், அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்கலாம். ஹாய் வியூவர்ஸ், சார் சொன்ன மாதிரி நான் டீம் லீடராக இருக்கேன் அனாமலைஸ் டொயோட்டா ஷோரூமில். ப்ரீமியம் ப்ராடக்ட் பர்டிகுலராக கேமரி அண்ட் வெல்ஃபேர் பார்த்துட்ருக்கோம். லைக் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துட்ருக்குது ஆல் நியூ டொயோட்டா கேம்ரி. இது வந்து 10th ஜென்ரேஷன் இந்தியாவில் இருக்கிறது வந்து 10th ஜென்ரேஷன் 10th ஜென்ரேஷன் கேம்ரி வந்து இந்தியாவில் இப்போ செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கார்ஸ்க்கு வந்து டொயோட்டா வந்து ஒரு பிக் வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 20 மில்லியன்ஸ் கார்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நிறையா மாடல்ஸில் எஸ்யூவியில் இருக்குது, செடானில் இருக்குது, ஹேட்ச்பேக்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்துட்ருக்காங்க. செடானில் வந்து இந்தியாவில் கொடுக்கறது கேம்ரி மட்டும்தான். இதுதான் அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் செல்லிங் செடான் இன் குளோபலி. ஸோ குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடான் ஹையஸ்ட் செல்லிங் ஹைப்ரிட் கார்ஸ்னால் இது மட்டும்தான் கேம்ரி. ஸோ அதோட ஒரு மெயின் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார். ஹைப்ரிட்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைப்ரிட்னாவே ஃபியூல் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டாரில் டிரைவ் ஆகிற ஃபங்க்ஷன் தான். ஸோ 2.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பிஹெச்பி வந்து 218 BHP. இது டார்க் வந்து 221 டார்க் நியூட்டன் மீட்டர் இது. ஸோ இதனால் சர்டிஃபைட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 23, ப்ராக்டிக்கலாக கஸ்டமர்ஸ் வந்து 19 to 20 கிலோமீட்டர் வராங்க. ஸோ நான் 2.5 லிட்டர் இன்ஜின் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து டைனமிக் ஃபோர்ஸ் இன்ஜின். ஸோ இது யூனிக்கான இன்ஜின். ஏன் அந்த டைனமிக் ஃபோர்ஸ் இன்ஜின் பற்றி நான் சொல்கிறேன்னா, குளோபலாகவே தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக கிரியேட் பண்ணுற டெக்னாலஜி வந்து இந்த டைனமிக் ஃபோர்ஸ் இன்ஜினில் தான் இருக்குது. ஸோ இதுதான் 40% தெர்மல் எஃபிஷியன்சி கிரியேட் பண்ணுறது கம்பேர்ட் டு அதர் பிராண்ட். அதர் நீங்கள் எந்த பிராண்டை கம்பேர் பண்ணாலும் தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக உள்ள பிராண்ட் டொயோட்டா தான். அதுலேயும் அந்த 2.5 லிட்டர் டைனமிக் ஃபோர்ஸ் இன்ஜினில் தான் அது இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் வந்து இதில் வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இந்த 55 லேக் பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஒரு பிராண்டை கம்பேர் பண்ணாலும் இந்த மைலேஜ் வந்து கம்பேரில் அப்படியே டபுள் த மைலேஜாக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட் போகிறப்போ உங்களுக்கு 7 to 8 இல்லை 10 கிலோமீட்டர் தான் மைலேஜ் சொல்லுவாங்க, பட் இது அப்படியே டபுள் 20 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் மைலேஜை வந்து எடுக்கலாம். இதை பிகாஸ் பெர் லிட்டருக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ECVTI டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீடு வந்து CVTI டெக்னாலஜி இது, அதாவது இன்டெலிஜென்ட் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதுதான் கண்டினியூஸ்லாக வேரியபுளாக டிரான்ஸ்மிஷன். இதுக்கு வந்து கீர் ரேஷியோ கிடையாது, ஃபிக்ஸ்டர் கீர் ரேஷியோ, இன்ஃபினிட் கீர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, டி மோடு அண்ட் எஸ்னா சீக்வன்ஷியல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேனுவல் ஷிஃப்ட்டுக்கு அதை உண்டான மோடு. அது எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா, ஸோ நம்ம மேனுவல் மோடு போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல பெடல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 கீர் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி மேனுவலாக நம்ம கீர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்போர்ட்டிவாக நீங்கள் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதுலேயே நீங்கள் வந்து கீரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஹசில் ஃப்ரீயாக வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும் டிரைவிங் அப்போ. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம என்னென்னா இந்த கேமரி வந்து பியூர் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டெக்னாலஜி தான் அந்த கீருக்கான லீவர் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பெடல் ஷிஃப்டிங், ஓகே சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த எனர்ஜி மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஃப்ளோ, வேவ் ஃப்ளோ ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அது என்னென்னா மோட்டர்லேருந்து பேட்டரிக்கு போயிட்டுருக்கு, இந்தக்கான ஹிஸ்ட்ரி என்ன சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிடோட ஃபங்க்ஷன், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஹைப்ரிட் சிஸ்டம் சொன்னோம், அது ஃபியூல் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த மாதிரி டைமில் பேட்டரியோட பவர் எடுத்துக்குது, இன்ஜினோட பவரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பவரோட கண்ட்ரோல் யூனிட்லேருந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்குது, இதோட ஃபங்க்ஷன் இதில் அப்படியே நீங்கள் டிரைவிங் மோட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் கம்மியாக இருக்கிறதால இன்ஜின் வந்து பவர் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து மோட்டார், ஜென்ரேட்டர் அந்த மாதிரி ஒரு செட்டப்பே உள்ளார் இருக்குது. ஜென்ரேட்டர் என்ன பண்ணால் அந்த ஹீட்டை வந்து கன்வெர்ட்டட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஹீட்டு, இதெல்லாமே கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்காக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஆன் தி வேலே நீங்கள் டிரைவிங் மோட்லேயே பார்த்துக்கலாம். அதோட விசிபிலிட்டி தான் இது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஆரோ என்ன மீன் பண்ணுதுன்னா இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான இண்டிகேஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பேட்டரியிலேருந்து ரன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இப்படி கரெக்டாக பாருங்கள், நீங்கள் கேட்டீங்கன்னா பேட்டரியில் எப்படி மூவ் ஆகுதுன்னா இப்போ வந்து இனஃப் போதுமான அளவு பவர் பேட்டரியில் இருக்குது, இருக்குது. இன்ஜினோட பவர் கட் ஆஃப் ஆயிடுச்சு,
இப்போ வெஹிக்கிள் வந்து ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஆக்சிலேட் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆயிரும். ஸோ இதோட ஹைபிரிட் ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஒரு நீங்கள் டிபெண்ட் ஆன் 60% ஆன் இவி டிரைவ், 40% ஆன் ஃபியூல் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஹைபிரிடோட டோட்டலாக இதான் கான்செப்டே. ஸோ நீங்கள் டோட்டலாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 100 மணி நேரத்தில் 60 மணி நேரம் வந்து இவி மாடல் தான் டிரைவாக இருக்கும், 40 மணி நேரம் தான் உங்களுக்கு பெட்ரோலோட பவரை எடுத்திருக்கும். ஸோ அதுதான் அதோட பேசிக்கான அந்த ஹைபிரிட் ஃபங்க்ஷனோட கான்செப்டுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்போ நம்மளுக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிக்கும். ஸோ மறுபடியும் எகைன் பேட்டரி ஃபுல்லானதும் மறுபடியும் இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும், பேட்டரியோட பவர்னால மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஹைபிரிட் டெக்னாலஜி, ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீட் போகிறோன்னு சொல்லி டிஜிட்டலைஸ்டாக தெரியும், என்ன மோடில் இருக்கும், பார்க்கிங்காக ரிவர்ஸாக நியூட்ரலாக டிரைவ் மோடில் இருக்குமா, அதே மாதிரி காம்பஸ் என்ன திசையில் இருக்கும்ன்றதுக்கான அந்த காம்பஸும் இதில் காமிக்கும். அண்ட் ஆல்சோ ரீடிங், நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் தான் ரீடிங் மீட்டர், ஓடோ மீட்டர் இதெல்லாமே அதிலேயே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பாருங்கள் இங்கிருந்து பார்க்கும்போது டேரெக்டாக தெரியுது, நான் கேமரானை அப்படி டேர்ன் பண்ணதுமே அது மறைஞ்சிருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் சீட்லேருந்து, அதாவது டிரைவர் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து விசிபிலிட்டி ஆகுது. ஸோ இங்கே கோ டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது இது தெரியாது, பட் ஆனால் நைட்டில் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. சார் இதில் வந்து எத்தனை வேரியன்ட் இருக்குது நம்ம டொயோட்டா கேம்ரியில்? ஒரே மாடல் தான், ஒரே மாடல் தான். இது வந்து எப்படி சார், ஃபோர் வீல் டிரைவா, டிரைவ் ட்ரெயின் வந்து ஃபோர் வீல் டிரைவா, இல்லை வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அந்த மாதிரி? ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். ஓகே. நம்ம டொயோட்டா கேம்ரியோட ஆண்ட்ராய்டு பிரைஸ் என்ன சார் வருது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ, அதான் ஒரே மாடல்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இது ஒரே மாடல்ன்றதால ஒரே பிரைஸ் தான், 55 lakh ஆண்ட்ராய்டு பிரைஸ் அப்ராக்சிமேட்டாக. 55 lakhs ஆண்ட்ராய்டு பிரைஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கார். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இன்பில்ட் பண்ணி 55 lakhs அப்படிங்கிறது, இதுதான் நம்ம இந்தியாவில் ஒரு வேல்யூபிளான ஒரு பிரைஸ்னே சொல்லலாம், 55 lakhs அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து எதாவது ஆஃபர்ஸ் எதாவது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்? நம்ம வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் காரில் மோஸ்ட்லி இருக்காது எந்த இதுக்கும், நம்ம சைடு நம்ம ஆனமலைஸ் டொயோட்டால ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஆஃபர்ஸ் டிபெண்ட் ஆன் அந்த சிச்சுவேஷன் தான். சோ பிகாஸ் ஆன வெயிட்டிங் பீரியட், நியூ இயர் சோ அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் டைம் வெயிட்டிங் பீரியட் வந்து, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 4 to 5 months வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஓகே. அது டைம் ஆஃப் டெலிவரியில என்ன ஸ்கீம் அப்ளிகேபிளோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம், ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகே. சோ இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம டொயோட்டா கேம்ரியில மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு சார்? இப்போ நம்ம சில்வர் கலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இதெல்லாம் என்னென்ன கலர்ஸ் இருக்கு? டோட்டலா உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இதுல. 7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டல் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, இந்த நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து மெட்டல் ஸ்ட்ரீம். இதுல சில்வர் மெட்டாலிக் இருக்கு, பர்ல் ஒயிட் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, பிளாக்ல ரெண்டு பிளாக் வரும். ரெண்டு பிளாக்? ஆமா சார், பர்னிங் பிளாக், ஆட்டிட்யூட் பிளாக், ஃபுல் பிளாக். எப்படி, ரொம்ப டார்க்காவும் ரொம்ப டார்க்காவும் இருக்கும், ஒரு ப்ளூ ஷேட்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபைட் மெட்டாலிக்னு ஒரு கலர் இருக்கு. டோட்டலா ஒரு 7 கலர் ஆப்ஷன். இன்டீரியர் வந்து ஒரே கலர் ஆப்ஷன். இன்டீரியர் டிசைன் வந்து இதே சேம் இதுதான் வரும். வேரியேட் நல்லா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த இயர் வந்து ஹைபிரிட் மாடல்ஸ்க்கு கம்ப்ளீட்டா கேம்ரிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதனால தான் மார்க்கெட் ஷேர் வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு இந்தியால. சோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் படி பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பேக். எவ்வளவு ஏர் பேக்ஸ் இருக்கு? 9 ஏர் பேக்ஸ் சார். 9 ஏர் பேக்ஸ் இருக்கு. சோ நீங்க சேஃப்டி பத்தி கேக்குறதால 9 ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. லைக் சேஃப்டி என் கேப், அது குளோபல் என் கேப்னு சொல்லுவாங்க, யூரோ என் கேப் குளோபல், அதாவது சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரேட்டிங்ஸ்னு சொல்லிட்டு எல்லா காருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பிரகாரம் வந்து அவுட் ஆஃப் 5 க்கு 5 ஸ்டார் ரேட்டிங். 5 ஸ்டார் ரேட்டிங். ஆமா. சோ சேஃப்டி வைஸ் பார்க்கறோம். சேஃப்டி வைஸ் பார்க்கறோம். வியூஸ் இப்போ வந்து நம்ம டொயோட்டா கேம்ரி எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ரைட் பண்ண போறோம். என்ன வெஹிக்கிள்? டொயோட்டா கேம்ரி. சோ கியர் லிவர் பாருங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு ஹேண்டியா, ரொம்பவே காம்பாக்டா, சின்னுண்டு ஒரு 3 இன்ச் தான் இருக்கும் அதோட சைஸ். சோ ஜஸ்ட் இந்த பட்டனை பிரஸ் பண்றோம், பார்க்கிங் மோட்ல இருந்து டிரைவிங் மோடுக்கு நம்ம மாத்திடுறோம். சோ டிரைவ் மோட் போட்டாச்சு. ஹைப்ரிட் கார் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் ஃபங்க்ஷன் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகலை, மோட்டர் கட் ஆஃப் ஆகிட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக்கில் ரன் ஆக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணுறோம், பெரிய வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறோம். ஸோ வந்து எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது, சரி எவ்வளோ வைடஸ்ட் வெஹிக்கிள், அதாவது காம்பாக்டாக ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், சின்ன ஒரு ஸ்டேரிங் வீலு. ஸோ டிரைவ் பண்ணுறது ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க, ரொம்பவே ஒரு ரஃப்பான ஒரு ரோட்டில் டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் மிதந்து போகிற கப்பல் மாதிரி போயிட்டுருக்கு நம்மளோட கார். அந்தளவுக்கு இதுக்கான விசிபிலிட்டி, டிரைவிங் பொசிஷன், சீட்டிங் பொசிஷன், ப்ளஸ் வந்து இதுக்கான ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு ஒரு இருக்கிறதே மோசமான ரோட்டில் நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சென்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கிங் லெவல், அதாவது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் ப்ளஸ் ஸ்கை ப்ளூ கலரில் அதுவே சென்ஸ் பண்ணி காமிக்கும். டயர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா என்னென்னு நம்ம இறங்கி போய்லாம் பார்க்க தேவையில்ல, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரொம்பவே ஃப்ரீயாக, அதாவது நான் சும்மா உட்காந்துட்டு வர மாதிரி தான் எனக்கு இருக்குது, கார் டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே ஆகலை. இப்போ பாருங்கள், கை விட்டு டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம், ஜாலியாக உட்காந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், இதுக்கான தை சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்கில் இருக்க இந்த சப்போர்ட், இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க.
நம்ம டொயோட்டா கேம்ரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் டு என் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ்லேருந்து இது எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவன் ஆகும், ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எதை பேஸ் பண்ணி நம்ம சேஸ்லேருந்து இது செக்மெண்ட் டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என் டு என் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் டொயோட்டா கேம்ரி மாதிரி ஒரு வெஹிக்கிள் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். போட்டிருக்க வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் நானும் இல்லை இந்த காரோட எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அப் டு த ஸ்டே டியூன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.